Welcome friends, we will see a birthday video on the screen. So, videos skip the videos. Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்க மொபைல்ல வந்து Kinemaster application open பண்ணிக்கோங்க. Open பண்ணிட்டு create new option click பண்ணுங்க. இதுல 1:1 ratio இருக்கும். சோ அத select பண்ணிட்டு next கொடுத்துருங்க. இப்போ லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு gear icon இருக்கும். அத click பண்ணுங்க. கீழ editing இருக்கும். editingல full screen கொடுத்துருங்க. மேல photo duration இருக்கும். சோ இதுல வந்து ஒரு 3.5 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்ல வந்துருங்க. இப்போ நீங்க எந்தெந்த போட்டோஸ்ல எடிட் பண்ண போறீங்களோ அந்த போட்டோஸ் எல்லாமே select பண்ணிக்கோங்க. இப்போ போட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ணாட்டி எல்லா போட்டோஸும் கரெக்ட்டா உங்களுக்கு ஃபேஸ் எல்லாம் தெரியுதான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு போட்டோ வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கும். சோ அட்ஜஸ்ட்மென்ட்ல ஸ்டேச்சுரேஷனை உங்க போட்டோஸ்க்கு ஏத்த மாதிரி இன்கிரீஸ் பண்ணிட்டு அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. அப்ளை டு ஆல்னு இருக்கும். சோ அத கொடுத்துட்டீங்கன்னா எல்லா போட்டோஸ்க்குமே அந்த செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிடும். இப்போ அந்த போட்டோ பக்கம் இருக்க அந்த ப்ளஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண போற எஃபெக்ட்டோட நேம் பாத்தீங்கன்னா ரவுண்ட் வைப்னு இருக்கும். சோ அந்த எஃபெக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 எஃபெக்ட்ஸ் இருக்கும். சோ மாறி மாறி எல்லா போட்டோஸ்க்குமே அந்த ரவுண்ட் வைப்ன்ற எஃபெக்ட்டவே ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எஃபெக்ட்டை வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியலனா ரைட் சைடு மேல பாத்தீங்கன்னா டிக் ஐகான் பக்கம் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணி நீங்க ஈஸியா வந்து அந்த எஃபெக்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ எல்லா போட்டோஸ்க்குமே அதே மாதிரி தான் அந்த ரவுண்ட் வைப்ன்ற எஃபெக்ட்டவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ ஃபோட்டோஸ்க்கெல்லாம் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண வாட்டி இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம மற்ற ஸ்டெப்ஸ்லாம் ஃப்ரேம்ஸ்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ உங்கள் மொபைலோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி பேக்கில் வந்துடுங்க. ஃபுல்லாகவே பேக்கில் வந்துட்டு எகைன் கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போது நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷன் வந்து ஃபுல்லாக மைனஸில் பண்ணிவிட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா சிசர் ஐக்கான் பக்கம் பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துருங்க ரெண்டையும். இப்போ ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ ஜூம் பண்ணிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துட்டு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா பேசிக் எஃபெக்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிளரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த பிளர் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஆஃப் ஸ்க்ரீன் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைடு செட்டிங்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பிளர் ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 4 or 5 வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்துட்டு இப்போ டிக் ஐக்கானை கொடுத்துட்டு அந்த பிளரோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் கிரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். க்ரோமோ கீன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. இப்போ எனேபிள் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோஸில் வந்து க்ரீன் கலர் ரிமூவ் ஆகாமல் இருந்தால் ரைட் சைடு பாருங்கள் கீ கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த க்ரீன் கலர் வந்து ரிமூவ் ஆகி உங்களுக்கு கரெக்டாக அந்த மாதிரி ஷோ ஆகும். இப்போ ரைட் சைடே பாருங்கள் 2 செட்டிங் இருக்கும். மேலே 28 இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு 35 ஒரு 37 அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இப்போ டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. இப்போ இந்த வீடியோவும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம வந்து ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணுற ப்ளூலாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த வீடியோவும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸோ வீடியோஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாலும் நம்ம என்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியாது. ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ எகைன் இந்த வீடியோவும் எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி ஃபுல்லாக பேக்கில் வந்துடுங்க. ஃபுல்லாகவே பேக்கில் வந்துட்டு எகைன் கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இமேஜ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதில் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் செட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ டிக் ஐக்கான் கொடுத்துட்டு எகைன் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். க்ரோமோ கீன்னு வரும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் அந்த ப்ளூ கலர் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். உங்களுக்கு ப்ளூ கலர் ரிமூவ் ஆகலைன்னா ரைட் சைடே கீ கலர்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ப்ளூ கலர் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு மேலே 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 38 அந்த மாதிரி கொடுத்துட்டு tick icon கொடுத்துருங்க. இப்போ layer icon click பண்ணிட்டு இப்போ நம்ம first export பண்ண photos வச்சு export பண்ண அந்த வீடியோ வந்து select பண்ணிக்கோங்க. Select பண்ணிட்டு இது வந்து நம்ம கீழ இருக்க அந்த frameல வந்து add பண்ணிக்கலாம். சோ அத நல்லா கொஞ்சம் zoom பண்ணிக்கோங்க. zoom பண்ணிட்டு இப்போ left side பாத்தீங்கன்னா ஒரு 3 dot இருக்கும். அத click பண்ணிட்டு send to back கொடுத்துட்டீங்கன்னா இப்போ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு backல போய்டும். இப்போ லைட்டா move பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்து இப்போ சூப்பராவே இப்போ play ஆகும். இப்போ again வீடியோவோட firstக்கு வந்து இப்போ பாத்தீங்கன்னா மேலே ரெண்டு frames இருக்கும். சோ மேலே ரெண்டு frame இருக்கு. சோ அதுல வந்து நீங்க உங்க photos யார் photos எடிட் பண்ண போற உங்க photos வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு layer ஐகானை click பண்ணிட்டு நீங்க எந்த photos வேணாலும் நீங்க அதுல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கீழ இருக்க அந்த பெரிய frameல உங்க வீடியோ வந்து ஆட் பண்ணிடுங்க. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண கிரியேட் பண்ண வீடியோ மேலே இருக்குறதுல அந்த நம்ம ஏதாவது ஒரு photos வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோ photos-ம் அதே மாதிரி தான். கரெக்ட்டா அந்த frameல வந்து செட் பண்ணிட்டு left side பாத்தீங்கன்னா அந்த 3 dot click பண்ணிட்டு send to back கொடுத்துட்டு இப்போ கரெக்ட்டா வந்து உங்களுக்கு photos எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க zoom பண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த போட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜுக்கும் அட்ஜஸ்ட்மென்ட்ல ஸ்டேச்சுரேஷனை உங்க photos-க்கு ஏத்த மாதிரி இன்கிரீஸ் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ again பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு frame இருக்கு. சோ அதுலயும் ஒரு photo வந்து ஆட் பண்ணிடுங்க. அதே மாதிரி அந்த photo செலக்ட் பண்ணிட்டு அந்த frame மேல செட் பண்ணிட்டு left side 3 dot click பண்ணிட்டு send to backward கொடுத்துட்டு அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க zoom பண்ணி கூட கரெக்ட்டா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த பிக் வந்து கொஞ்சம் மேலயே இருந்தா left side அந்த 3 dot click பண்ணிட்டு send to back கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு backல போய்டும். சோ கரெக்ட்டா இந்த மாதிரி வந்து நீங்க photos வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த photoவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ அந்த photoக்கும் அட்ஜஸ்ட்மென்ட்ல போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க. எல்லா photoவுமே கரெக்ட்டா ட்ராக் பண்ணிருக்கீங்களான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட எண்டிங் போய்டுங்க. இப்போ வீடியோஸ் பாத்தீங்கன்னா நாம வந்து 20 செகண்ட் தான் எடிட் பண்றோம். சோ எக்ஸ்ட்ரா இருக்குறத வந்து கட் பண்ணிடுங்க. இல்லனா உங்களுக்கு அதோட சேர்ந்து எக்ஸ்போர்ட் ஆயிடும். சோ எக்ஸ்ட்ரா இருக்குறத கட் பண்றதுக்கு கரெக்ட்டா எங்க முடியுதோ அங்க கிளிக் பண்ணுங்க. அப்போ அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு செசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ட்ரிம் டு ரைட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குறது வந்து கட் ஆயிடும். இப்போ வீடியோவோட ஃபர்ஸ்ட்க்கு வந்து layer ஐகானை கிளிக் பண்ணுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோ லிங்க் வந்து கொடுத்திருப்பேன். சோ அத வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அத full screen கொடுத்துருங்க. அதுல இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. இப்போ அப்படியே பேக்ல வந்து கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. blending வரும். blendingல வந்து screen கொடுத்துருங்க. இப்போ screen கொடுத்துட்டு லைட்டா மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்து சூப்பராவே ப்ளே ஆகும். இப்போ again அந்த லைட்டிங் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மென்ட்ல போங்க. அட்ஜஸ்ட்மென்ட்ல வந்து ஸ்டேச்சுரேஷனை கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க. இன்கிரீஸ் பண்ணிட்டு இப்போ டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம சாங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோ நான் யூஸ் பண்ற சாங்கோட லிங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். சோ நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா வீடியோவா கொடுத்திருப்பேன். சோ அந்த வீடியோல இருக்க ஆடியோ உங்களுக்கு தனியா எடுக்கணும்னா அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணுங்க. வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு இருக்கும். சோ அத கொடுத்துட்டீங்கன்னா அந்த வீடியோல இருக்க ஆடியோ மட்டும் தனியா வந்துரும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு delete ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணி delete பண்ணிடுங்க. இப்போ வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணி பாப்போம். இப்போ பாத்தீங்கன்னா வீடியோஸ் வந்து உங்களுக்கு சூப்பராவே ப்ளே ஆகுது. சோ உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஸ்டக் ஆவற மாதிரி இருக்கும். வீடியோ வந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியராவே இருக்கும். இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ஸ்ல போற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியா வரும்.